இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நடந்த அத்தனை குழப்பத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ஒரே ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆளால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா. அந்த ஆளை நீங்க பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு எப்படி ஒண்ணுமே தெரியாத பிள்ளையாட்டம் மறுத்து கிடக்குறாப்புல பாருங்களே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் தான். இவரை பாக்குறதுக்காகத்தான் அங்க அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனா அங்க அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் அவர் ஹாயா எப்பயும் போல படுத்துக்கிட்டா கருத்தாப்பிள்ளைங்களே, ஒருத்த மூக்குல ரத்த சொட்ட சொட்ட கீழே உட்கார்ந்துருந்தான். இப்ப இதுக்காக வந்து ஊருக்குள்ள போராட்டங்கள் பண்றதுக்கு உள்ள இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதான் அந்த போராட்டம் பண்றவங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாரும் குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலா போராட்டம் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குன்ற முக்கியம் இல்லை. போராட்டம் பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து கட்டி போட்டு அடிச்சாங்க, கட்டி தூக்கி வெளியில போட்டாங்க கோயில்ல இருந்து அப்படின்னா பாவம் ஒன்றும் தெரியாத புள்ள நம்பலாம். சார் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சார் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அந்த நியூஸ் முதல்ல தெரியுமா? ஐயா ஐயப்ப சாமி சாமியா ரங்கசாமிய பார்க்க வருதுன்னு வச்சுக்கோங்க. இருந்து அந்த கியூல பொறுமையா தானே போகணும். அது கூட்டமா இருக்கு, அதுக்காக எல்லாரையும் பொழந்துக்கிட்டு அதுக்கு உள்ள போறதுக்கு நம்ம எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்ல பெரிய அதிகாரியாவோ இருந்திருக்கணும். நம்ம நேரம் நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சது கவுன்சிலர் கூட கிடையாது, சாதாரண ஒரு ஆள். ரேசன் கடையில் நிற்கிறப்பயே அவ்வளோ ரோசம் வரும் நமக்கெல்லாம். எவனாச்சும் ஒருத்த இடையில பூந்துட்டான்னா, சாமி கும்பிட போகிறப்ப இடையில ஒருத்தன் பூரானா அவனை என்ன கை காலில் விழுந்து கெஞ்ச சொல்றியலா? அது எப்படிங்க கோயிலுக்குள்ளே ஒருத்தர் அடிக்கலாம், அராஜகம் பண்ணலாம், அட்டூழியம் பண்ணலாம்? பண்ணலாம் சார். எப்போ தெரியுமா பண்ணலாம்? அவன் எப்போ அடுத்தவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறானுங்க. இல்லை அவங்க மனசாட்சியை நல்லா யோசிச்சு பாருங்கள். கோயிலுக்குள்ளே இந்த மாதிரி இடையிலெல்லாம் பூர வேண்டாம். நம்ம சாமியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் ஃபோனில் கத்தினே இருப்பான் காதுக்கு பக்கத்தில், நமக்கு எவ்வளோ எரிச்சலாம் தெரியுமா? நம்ம அத்தனையும் பேசாமல் அடக்கிக்கிட்டு சாமியை பார்க்கறதுக்கு போவோம். சார் இவங்க ரெண்டு பேருமே, அதாவது அடித்தவனும் அப்பாவி இல்லை, அடி வாங்கினவனும் அப்பாவி இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. மாலை போட்டுட்டாருன்ற ஒரே காரணத்தினால வந்து அவர் நல்லவர் அப்படின்னா மாலை போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அட்டூழியம் பண்ண வந்துரியுமா? நீ கோயந்தா போடு, கோயிலுக்குள்ள போய் கோயந்தா போடு, உண்டியல போய் தாளம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை தள்ளி அதை எப்படி எடுத்து ஊருக்கு அப்படியே ஆந்திராவுக்கு தூக்கிட்டு போயிடலாம்ளா சார்? அதாவது யாருக்கு போறாரோ எதுக்கு போறாரோன்றது இப்ப ரெண்டு பேர் மேலேயும் கேஸு, ரெண்டு பேர் மேலேயும் கேஸு, யாரோ ஒருத்தர் மேல கேஸுனா கூட பரவாயில்ல, ரெண்டு பேர் மேலேயும் கேஸு. அங்கே நின்றவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அங்கே உள்ளே உட்காந்துருந்தா அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஐயர் ஐயர், அதாவது கோயிலில் அந்த ரங்கநாதரை தவிர மற்ற எல்லாரையுமே வந்து எவிடன்ஸாக ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்குறப்போ அவங்க உண்மையே சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. இல்லை இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க, அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்க. யோ நடந்ததுனாலப்போ சொல்ல முடியும். எவனாச்சும் ஒருத்தர் நம்மளை இன்சப்ட் பண்ணுற கோயிலுக்குள்ளே வந்து அட்டூழியம் பண்ணுறான் அராஜகம் பண்ணுறான்னா பார்த்துட்டு பொறுத்துட்டு இருப்பில்ல, அவனை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கேள்வி கேட்டால் அது அராஜகமாக மாறி போயிருமா, அட்டூழியமாக மாறி போயிருமா? கோயிலுக்கு உள்ளே இருக்கிறவன் தப்பு பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கோபம் வருது, அதே மாதிரி கோயிலுக்கு சாமியை பார்க்க வர தப்பு பண்ணுறப்பையும் அதே கோபம் தான் சார் வரும். இவன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக பேசாமல் போயிட்டு அப்போ என்ன சொல்லுவீங்க? கையால் ஆகாதவங்க, இதை கூட கேட்க தெம்பு இல்லாதவங்க, ஏதோ வெளியூர்காரனை மட்டும் கேட்க மாட்டாங்க, உள்ளூர்காரன் ஏதாவது பண்ணால் ஊர் ஒன்று கூடி உதப்பாங்க, இதெல்லாம் பேசுவோமா மாட்டோமா? ஒரு பிரச்சனை என்னன்றது தயவுசெய்து பாருங்க, அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்லையே நீங்க ஏறி விழுந்து நீங்க மாடு உங்க இஷ்டத்துக்கு சரிடா நமக்கு கடைசிடா இதை விட்டுப்டா அப்புறம் இதுக்கு மேல நாங்க எங்களா போய் தேர்றது ஒரு காரணத்துக்கு இறங்கி அடிடா, இப்படி செஞ்சிட முடியுமா சார்? வீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்து தூங்குறப்ப, வெறும் வீட்டில் தூங்குறப்ப ரோட்டில் உட்காந்து ஒருத்தன் குடிச்சிட்டு ஆள்னால நமக்கு எவ்வளோ கோபம் வரும். கோயிலுக்குள்ள ஆகவே 1000 பிரச்சனையோட வருவேன், பேசாம சாமியை பார்த்துட்டு
அதை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போக வேண்டியது தானே, உள்ளே இருக்கிறத கொட்டிட்டு போக வேண்டியது தானே. அவங்க சாமியை பார்க்க வந்த மாதிரி தெரியலையே, இவங்க சொல்றது எல்லாம் பாக்குறப்போ அவங்க நல்லா ஜாலியாக டூர் போன மாதிரி இருக்கு. நினச்சி பாருங்க, அப்படிலாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு கோபம் வருமா வரா? இப்போ இந்த போராட்டம் பண்ணுறவங்க பண்ணுங்க, எதுக்கு பண்ணணுமோ அதுக்கு பண்ணுங்க. அடிக்கவே கூடாதுன்றீங்களா? இல்லை அவங்கள கேட்கவே கூடாதுன்றீங்களா? இல்லை கோயிலுக்கு வந்துட்டா எல்லாத்தையும் அவங்க பேசாமல் போயிடலாமா? ஏன் சார் நீங்கள்